வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க ஆய்வாளர், பேச்சாளர், எழுத்தாளர், திமுகவின் செய்தி தொடர்பாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த SC ST சப் கிளாசிபிகேஷன் தீர்ப்பு வெளியானதிலிருந்து பல ரியாக்ஷன்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ரியாக்ஷன் ஒன்று வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி இது தங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்கிறாரு. இது ரொம்ப புதுசாக இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவருக்கு இதில் என்ன ரோல்? இல்லை, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறியாமையின் உச்சம் என்னங்கிறது வந்து அந்த அறிக்கை மூலமாக அம்பலப்படுத்தியிருக்கிறார். அதாவது தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்து கொத்து கொத்தாக மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது நான் டிவியில் பார்த்துட்டு தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து அவர் நிர்வாக அறிவுக்கான சாட்சி. அதே போல் திராவிடம்னா என்னங்கிறது குறித்த கேள்விக்கு வந்து அது ஆய்வாளர்கள் தான் சொல்லணும், நான் என்ட்ட வந்து கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னது வந்து அவருடைய கொள்கை அறிவுக்கான சாட்சி. இன்றைக்கி வந்து இந்த தீர்ப்பே வந்து 341 அப்படிங்கிற அந்த சட்டப்பிரிவு, அரசியல் சாசன சட்டப்பிரிவு, ஒரு மாநில அரசை உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பதிலிருந்து தடுக்குமா தடுக்காதா, அவ்வளோதான் கேள்வி. அதுக்கான தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. ஜெயலலிதா என்ன சொன்னார்னா, 341 சட்டப்பிரிவு மாநில அரசை உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதிலிருந்து தடுக்குது அப்படின்னு சொன்னார். அதுதான் அவருடைய லாங் இது, அவருடைய ஸ்டாண்ட். அதுலேருந்து அவர் மாறவே இல்லை, மாறி அறிக்கை கொடுத்து. அதுக்காக அந்த சட்டத்தை திருத்த சொன்னாரா? இல்லை, திருத்தலை சொல்லலை. மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற இடத்துல அவர் நின்று கொண்டார். மாநிலம் செய்யக்கூடாதுன்றது, செய்ய முடியாது, செய்ய முடியாது, அதற்கான அதிகாரம் மாநிலத்துக்கு இல்லைங்கிற இடத்துல நின்றுட்டார். இன்னைக்கு ஜெயலலிதாவினுடைய கூற்று, அவருடைய ஆர்கியூமெண்ட் தப்பு, அது பொய்யானது, அது போலியானது. சட்டப்படி 341 சட்டப்பிரிவு வந்து ஒரு மாநில அரசை உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதிலிருந்து தடுக்கவில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. ஆனால் இது எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு எடப்பாடி பழனிசாமி கொண்டாடுகிறார் அப்படின்னா, உங்கள் கட்சியினுடைய தலைவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலும் தெரிதலும் கூட இல்லாத அளவிற்கு தான் அவருடைய அரசியல் புரிதல் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இல்லை, அண்ணாமலை இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா, ஆந்திரா தெலுங்கானா பகுதியில் வசிக்கக்கூடிய மடிகா அப்படின்ற அந்த ட்ரைப்ஸ்ட்டை மோடி வாக்குறுதி கொடுத்தார், நான் உங்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கிடைத்திருக்கிற தீர்ப்பு வந்து அவங்க இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை இப்போ மீளாய்வு குட்ட உள்ளாகி இருக்கிறது. இனி அவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும், செல்லும் அப்படின்ற இடத்துலேருந்து இது மோடிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்கிறார். ஒன்றும் இல்லைங்க, இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த உள்ளிட ஒதுக்கீடு அப்படிங்கிற அட்டம்ப்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு வகையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது சாதி வாரியாக கொடுக்கப்படுற இடஒதுக்கீட்டிலேயே வெவ்வேறு அட்டம்ப்ட், புது புது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு பீகாரில் இந்த 50% 65% உயர்த்தினது, அதற்கு முன்பு ஆந்திராவில் வந்து உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்தது, அதுதான் வந்து அந்த சென்னையா கேஸில் வந்து இதானுச்சு, ரத்து ஆணுச்சு. அதே போல் குஜராத்தில் மோடி அவர்கள் இருந்தபோது அவங்க வந்து முன்னேறிய சாதிகள்லேயே பொருளாதார ரீதியாக பின்தங்கின வகுப்பினர்னு ஒரு புது பட்டியலை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு 10% இடபிள்யூஎஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு இடபிள்யூஎஸ் ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அன்னைக்கு குஜராத் உயர்நீதிமன்றம் வந்து அந்த இடபிள்யூஎஸை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிச்சு. இந்த மாதிரி இடஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்பட்ட எல்லா புதிய புதிய முயற்சிகளுக்கும் நீதிமன்றங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் தடை விதித்திருக்கின்றன. ஆனால் அப்படி கலைஞர் மேற்கொண்ட எந்த முயற்சியும் நீதிமன்றத்தினுடைய ஸ்க்ரூட்டினியில் அடிபடவே இல்லை. அது எல்லாமே வந்து நீதிமன்றத்தினுடைய ரிவ்யூவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டி வெற்றி பெற்று வந்திருக்கிறது. உதாரணத்திற்கு அவர் வந்து BC ஒரு தொகுப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே அதிகமான வாய்ப்புகளை பெறுறாங்க, சில பிரிவுகள் வாய்ப்புகளை பெறலை அப்படிங்கிறதுனால 1 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பிறகு வந்து MBCயை உருவாக்குனதாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து பல இடங்களில் பிற்படுத்தப்பட்ட இடங்களில் வந்து இஸ்லாமியர்களை சேர்ப்பது குறித்து நீதிமன்ற தீர்ப்புகள் முரண்பட்டு வந்துகிட்ருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து BC முஸ்லீம் ரிசர்வேஷன் இந்த நாள் வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. அதே போல் அருந்ததீர் உள்ளிட ஒதுக்கீடு அன்னைக்கு அவர் கொண்டு வந்தப்பட்ட போது இதுக்கு மாநிலத்துக்கு அதிகாரம் இல்லைங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருந்துச்சு. அதை வந்து இன்றைக்கி அது கலைஞர் மட்டும்தான் வந்து அப்படிலாம் இல்லை, மாநிலத்துக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி கொண்டு வந்தார், இன்றைக்கி அது செல்லுபடி ஆகும்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அதே போல் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு அட்டம்ப்டே எடுங்க, ரூரல் கோட்டா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார், சர்வீஸ் கோட்டான்னு ஒன்று கொண்டு வந்தார் மெடிக்கல் பீச்சில், அது நிற்காது அப்படின்னாங்க, அவர் கொண்டு வந்தார், அவர் இறந்த பிறகு தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துச்சு ஆமாம் அது செல்லணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கலைஞர் இந்த இடஒதுக்கீடு விவகாரத்தில் மேற்கொண்ட எந்த முயற்சியையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்டு அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ண முடியவே இல்லை.
அப்போ அது என்ன ப்ராசஸ், இந்த தீர்ப்பு அதை எப்படி என்டார்ஸ் பண்ணு? நீங்கள் உதாரணமாக இந்த தீர்ப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே க்வெஸ்சன் தான், 2008 இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற அந்த முடிவை முதல்ல எடுக்கிறாங்க, அருந்ததிற்கு உள்ளிடஒதுக்கீடு கொடுக்கணும்ன்ட்டு. அப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது, அதில் எல்லா கட்சிகளை சேர்ந்தவங்களும் கலந்துக்கிறாங்க. அதன் பிறகு அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தான் ஜனார்தனன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கிறதுன்னு முடிவு செய்யப்படுகிறது, ஒரு நீதியரசர் தலைமையில். அப்போது அந்த காலகட்டத்தில் 2008 நவம்பர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறார். அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசுக்கு அரசியல் சாசன சட்டப்பிரிவு 341 அடிப்படையில் எஸ்சி பட்டியலில் மாற்றம் செய்யக்கூடிய உரிமையோ, அதில் துணை பட்டியலை உருவாக்குற உரிமையோ, அல்லது அதில் ஒரு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்குற உரிமையோ இல்லை. இது வந்து ஜெயலலிதாவோட ஸ்டாண்ட். கலைஞர் வந்து 1/12/2008 தன்னுடைய தொண்டர்களுக்கு எழுதின கடிதத்தில், உடன்பிறப்பு கடிதத்தில் ஒரு பதில் கொடுக்குறார். ஆர்டிக்கிள் 341 எதைக்கு பொருந்தும்னு, ஒரு குறிப்பிட்ட சாதியை அது பட்டியல் சாதியா இல்லையா என்பதை தீர்மானித்து அந்த பட்டியலில் சேர்க்கலாமா நீக்கலாமா, இதை முடிவு பண்ணுறதுக்கு மட்டும்தான் 341 செல்லும். அப்போ அந்த எஸ்சிங்கிற லிஸ்ட்டை நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ செய்யக்கூடாது, ஆல்டர் பண்ணால் தான் அது பொருந்தும். அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு தொகுப்பை எடுத்து அவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பதில் 341 தடையாக இருக்காது. இது 2008 December 1 கலைஞர் கொடுத்த பதில். இன்றைக்கி அப்படியே தீர்ப்புக்கு வாங்க. தீர்ப்பு என்ன சொல்லுது? ஆர்டிக்கல் 341-42 எஸ்சி பட்டியலில் கூடுதல் பர்டனை உருவாக்கிடக்கூடாது என்கிற காரணத்திற்காகவும், அரசியல் ரீதியிலான பழிவாங்கல் நடவடிக்கை இருந்துடக்கூடாதுங்கிற காரணத்திற்காகவும் தான் குடியரசுத் தலைவருக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துச்சே தவிர, உள்ளே இருக்கக்கூடிய பட்டியலில் உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பதில் எந்த தடையையும் அது ஏற்படுத்தவில்லை. அதுதான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. ஓகே, அப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? நீங்கள் பட்டியலை கூட்டினாலோ குறைச்சாலோ, ஒரு புதிய சாதியை உள்ளே சேர்த்தாலோ அல்லது ஒரு சாதியை அதிலிருந்து வெளியில் எடுத்தாலோ தான் 341 நீங்கள் அப்ளை பண்ணணும். இருக்கிற பட்டியலை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதில் உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பதில் 341 தலையிடாது. இதுதான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. கலைஞர் 2008 என்ன தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு கடிதத்தில் சொன்னாரோ அதை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அதுதான் கலைஞருடைய ஒரு ஒரு பெரிய சட்ட கூர்மைக்கான அடையாளம். ஓகே, இப்போ இந்த தீர்ப்பிலேயே பல்வேறு விஷயங்கள், பல்வேறு நீதிபதிகள் குறிப்பிட்டு பேசுகிறாங்க, கிரிமிலேயர் உள்ளிட்ட விவகாரங்கள் எல்லாம் வருது. அந்த பார்வைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பு வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது? ஏன்னா இந்த சப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது கொடுக்கலாம் அப்படின்னாலும் அந்த இடத்துல சந்திரசூட் அவர்கள் ஒரு வரி எழுதுறாரு, இட் ஷுட் நாட் பி கிவன் ஃபார் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீடியன்சி அப்படின்றத சுட்டி காட்டுறாரு. பிற்படுத்தப்பட்ட தன்மையை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாநில அரசுக்கு தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீடியன்சி அப்படின்றது என்ன அர்த்தம்? இல்லை, அந்த இடத்துலையும் கலைஞருடைய அந்த ஃபோர்காஸ்ட் ஸ்கில்ல தான் நம்ம பெரிய அளவில் வியக்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு 2008 இந்த அட்டம்ப்ட, அதாவது அருந்ததிற்கு உள்ளிட ஒதுக்கீடுங்கிற அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது, எஸ்சி பட்டியலில் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு டேட்டா தேவை அப்படின்னு ரூல் கிடையாது. டேட்டா தேவை, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு மேண்டேட் கிடையாது. ஏன்னா 1992 இந்திரா சஹானி வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு கொடுத்த தீர்ப்பு, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி பேக்வேர்டாக இல்லையாங்கிறதுக்கு யூ மஸ்ட் ப்ரொவைட் டேட்டா, அந்த டேட்டாவை கொடுத்தா தான் அந்த சாதியினுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மையை நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு சொன்னது ஓபிசிக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த தீர்ப்புலேயே சொல்லப்பட்டிருக்கு, அது எஸ்சி பட்டியலுக்கோ எஸ்டி பட்டியலுக்கோ பொருந்தாது. ஏன்னா எஸ்சி பட்டியலும் எஸ்டி பட்டியலும் பிரசிடென்ஷியல் லிஸ்ட் அது. ஓகே, அது அரசியல் சாசனத்திலேயே அவங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத அங்கீகரித்து கொடுக்கப்பட்ட ஒரு பட்டியல். அதனால அதுக்கு மேலே நீங்கள் போய் அவங்களுடைய பேக்வர்ட்னஸை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போது கலைஞர் இந்த அட்டம்ப்டை எடுத்தப்போ அவர் ஜனார்தனன் கமிஷன் போடாமலேயே இந்த இடஒதுக்கீட்டை கொடுத்துருக்க முடியும். ஏன்னா அன்னைக்கு நீடு கிடையாது, டேட்டா கொடுக்கணும் நீடு கிடையாது. ரெஃபரல் ஜட்மெண்ட்டே 92 தான், இந்திரா சஹானி ஜட்மெண்ட் தான். அப்போ வந்து நீ டேட்டா கொடுன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் கலைஞர் வந்து ஒரு பெரிய தொலைநோக்காளராக செயல்பட்டு ஜனார்தனன் கமிஷனை கூட்டு முறைப்படி டேட்டா எடுத்து அவங்களுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளோ, எஸ்சி பட்டியலில் எத்தனை சதவீதம் அவங்க இருக்கிறாங்க, அவங்க வேலைவாய்ப்பில் எவ்வளோ இருக்கிறாங்க, கல்வியில் எவ்வளோ இருக்கிறாங்க, கிளாஸ் ஏல கிளாஸ் பியில் எவ்வளோ இருக்கிறாங்கிறதுலாம் டீட்டெயில்டாக ரிப்போர்ட் எடுத்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தார். இல்லை, இதை செய்கிறதுக்கு துறை செயலாளர்கள் போதாதா? எதற்காக ஆணையம்னு ஒன்று அமைக்கிறது? சட்டப்பூர்வமாக இந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் எடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது பஞ்சாபில் மட்டும்தான் இந்த மாதிரி உள்ளிட ஒதுக்கீடு முயற்சி இருந்துச்சு, அதற்கு பிறகு தமிழ்நாடு தான் கொண்டு வந்தது.
அதுக்கு ஆந்திராவில் இருந்தது ஏற்கனவே ஸ்டக் டவுன் பண்ணப்பட்டுருச்சு அந்த காலகட்டத்திலேயே. அதனால் வந்து ஒரு முறைப்படி போகணும், அது எந்த காலத்திலையும் விழுந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு தான் அந்த சட்ட ஆணையம் அமைச்சு அந்த ஆய்வு பண்ணுது. இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, 2008 எந்த கம்பல்ஷனும் இல்லாத போதே கலைஞர் அவர்கள் டேட்டா எடுத்தார். ஓகே, ஒருவேளை அந்த டேட்டாவை கொடுத்து அருந்ததி ரிசர்வேஷன் கொடுக்காம பிளைனாக அந்த ரிசர்வேஷனை கொடுத்துருப்பாரு, ஆனால் முந்தா நாள் கொடுத்த ஜட்மெண்ட்ல அருந்ததி ரிசர்வேஷன் அடிபட்டு போயிருக்கும். ஓகே, ஏன்னா 92 இந்திரா சஹானி வழக்கில் யூ நோ நீட் டு ப்ரொவைட் டேட்டா ஃபார் SC & ST சொல்றது அந்த முழு தொகுப்புக்கும் தான். நீங்கள் அந்த முழு தொகுப்புல உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்குறீங்க. எஸ்சி மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மையோ எஸ்டி மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மையோ நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, ஆனால் எஸ்சி பட்டியலிலேயே இவங்க மற்றவங்களை விட அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய சாதிகளை விட இவங்க பேக்வர்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நீங்கள் இன்டர்னல் ரிசர்வேஷன் உள்ளொதுக்கீடு கொடுக்கணும்னா நீங்கள் டேட்டாவை கொண்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தீர்ப்பு. அப்போது இந்திரா சஹானியை மட்டுமே ரெஃபர் பண்ணி கலைஞர் டேட்டா இல்லாமல் அந்த ரிசர்வேஷனை கொடுத்துருப்பாரு, ஆனால் இந்த தீர்ப்பின் மூலமாக அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுக்கான ஆபத்து உண்டு. ஆனால் கலைஞர் ஃபோர்காஸ்டாக அதை வந்து தொலைநோக்காக அப்ரோச் பண்ணதனுடைய விளைவு, ஜனார்தனன் கமிஷன் போட்டு ஆய்வு பண்ணி டேட்டா எடுத்து அந்த ரிசர்வேஷன் கொடுத்தார். இந்த தீர்ப்பை தாண்டியும் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சோசியல் ஜஸ்டிஸ் அட்டம்ப்டாக நிற்கிதுன்னா அது கலைஞருடைய தொலைநோக்கு போர்வைக்கான சான்று. ஓகே, இந்த தீர்ப்பு வரலாற்று ரீதியாகவே இந்த பட்டியல் எப்படி எவால்வ் ஆனது அப்படின்றத எல்லாம் விரிவாக பதிவு செய்வதாக மாறுகிறது. இப்போ அது சரியாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கான், இல்லை அதாவது இந்த தீர்ப்புடைய சிக்னிஃபிகன்ஸ் ஏறக்குறைய 500 பக்கத்துக்கு மேலே நேரமெடுத்து சமூக நீதி கண்ணோட்டம் கொண்ட அது குறித்து பேசக்கூடியவர்கள் எல்லோரும் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு தீர்ப்புன்னு என்னுடைய பர்சனலான ஒப்பீனியன். ஏன்னா இது 1800களில் இந்த பட்டியல் அப்படிங்கிறது என்னவாக இருந்தது, அது எப்படி எவால்வ் ஆணுச்சு, 1900 தொடக்கத்தில் சென்சஸில் அது என்னவாக ரிஃப்ளெக்ட் ஆணுச்சு, 1935 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வரும்பொழுது அந்த பட்டியல் என்னவாக இருந்துச்சு, அதில் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன சாதிகள்லாம் அந்த பட்டியல் இடம்பெற்றன, மெட்ராஸ் பிரசிடென்சியில் கல்கத்தா மாகாணத்தில் என்னென்ன சாதிகள் இடம்பெற்றனங்கிறத தொடங்கி அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் கிளியராக ட்ரேஸ் பண்ணுது. அம்பேத்கர் கொடுத்த ஒவ்வொரு டெஃபினேஷனையும் வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வந்து அம்பேத்கருடைய ஃபேமஸான கோட் வந்து, நாம் இன்றைக்கி அரசியல் ஜனநாயகம் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு, ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு அவனுக்கு ஒரு மதிப்புங்கிற ஒரு அரசியல் ஜனநாயகத்தை நாம் நிலைநிறுத்திட்டோம், அதே சமயம் சமூக ஜனநாயகம்ங்கிறது இல்லை, பொலிட்டிக்கலாக அவன் வந்து 1 man is equal to 1, ஆனால் சொசைட்டியில் அப்படி கிடையாது, இல்லை கிரேட் அண்ட் இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, ஒவ்வொரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் இடைவெளி இருக்குது, மேல்கீழ் தன்மை இருக்குது. அப்போ இந்த சமூக ஜனநாயகத்தை அடையாமல் விட்டால் எதிர்காலத்தில் அரசியல் ஜனநாயகமும் போயிடும் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதை வந்து தீர்ப்பில் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் அவங்க வைக்கப்படக்கூடிய பார்வையில் நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது, அது சமூக நீதி கண்ணோட்டத்தோடு எப்படி முரண்படுதுங்கிறது தனி விவாதம். ஆனால் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பேங்காக அந்த ஜட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ரைட், இப்போது அந்த விமர்சனத்துக்குரிய சில கருத்துக்கள், கிரீமி லேயர் அப்படின்றது, ஓபிசி பட்டியலே கிரீமி லேயர் வேண்டாம் அப்படின்றது தான் தமிழ்நாட்டுடைய ஸ்டாண்டு. கலைஞர் வந்து அதை எதிர்த்து தான் கடைசி வரைக்கும் பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த தீர்ப்பு எழுதும்போது பிஆர் கவாய், அவரும் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்து வந்த நீதியரசர் தான், அடுத்த ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வருவதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாக எல்லாம் அனுமானிக்கப்படுகிறது. ஆனால் அவர் அதை தொடங்கி வைக்கிறார், கிரீமி லேயர்னு ஒன்று நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு மாநில அரசுகள் முன் வரணும், மாநில அரசுகள் என்ன வகையில் இந்த கிரீமி லேயர் அமல்படுத்தலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ணணும், ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டியில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே வந்து இந்த பட்டியலுக்குள்ள அதிக பலன்களை அனுபவிக்கிறாங்க, மற்றவங்கள்லாம் ரெண்டாம் தரமாகவும் மூணாம் தரமாகவும் போயிடுறாங்க, அவங்களுக்கு இந்த பலன்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை, அப்போ பலனடைந்தவர்களை கிரீமி லேயர் ஆக்கி ஓப்பனுக்கு தள்ளிட்டு மீதி இருக்கிறவங்களுக்கு அந்த பலனை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றத அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த வாதத்தை வந்து ஏன் இதில் கொண்டு வர்றாங்க, வழக்கின் கேள்வியில் இது கேட்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, ஆக்சுவலாக இந்த இடஒதுக்கீடு விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்குக்கு தொடர்பற்ற விஷயங்களை நீதிமன்றங்கள் ஆய்வு செய்து கருத்தை தெரிவிப்பதோ தீர்ப்பை தெரிவிப்பதோ இது புதிய நடைமுறை அல்ல. இந்திரா சஹானி வழக்கு போன போதே நாடாளுமன்றத்திற்கு இந்த ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்குற அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, ஓபிசி இடஒதுக்கீடு சட்டபூர்வமாக செல்லுமா அப்படிங்கிறது தான் அடிப்படை கேள்வி. ஆனால் அதிலிருந்து மட்டும் நிற்காமல் கிரிமி லேயர் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை உச்சநீதிமன்றம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அது நாடாளுமன்றத்தின் பார்வை கிடையாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசனுடைய பார்வை கிடையாது, அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் வழியாக உருவாகி வந்தது தான் இந்த கிரிமி லேயர். அதனுடைய அடுத்த நிலையாக வந்து 50% கேப், 50% தான் இடஒதுக்கீடு இருக்கணும்னு கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குது, நாடாளுமன்ற சட்ட மசோதாக்களில் எங்கே இருக்குது,
அதெல்லாம் வந்து நீதிமன்றத்தால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள். அது வந்து பெரு ப்ரேயரில் கிடையாது, டிஸ்கஷனில் கிடையாது, நீதிமன்றங்கள் தங்களுடைய விசாரணை வரம்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு கொண்டு வந்து சொன்ன விஷயம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நான்கு நீதிபதிகள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த நான்கு பேரும் வெவ்வேறு பார்வைகளை முன் வச்சதுனால அது மைனாரிட்டியாக மாறிடுது. ஓகே, அதில் குறிப்பாக வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு தலைமுறைக்கு தான் அது அப்ளிகபிள் ஆகணும் அப்படிங்கிறதாக இருக்கட்டும், அல்லது அதுலேயே நலிந்த பிரிவினர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாம் வந்து இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது எதற்கான தீர்வுங்கிறது குறித்த அடிப்படையிலிருந்து விலகு. ஒரு ஒரு நிறவெறியின் காரணமாக ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட சமூகங்களுக்கு நீங்கள் ஒரு தீர்வு கொடுக்குறீங்கன்னா நிறத்தின் அடிப்படையில் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதில் பணக்காரன் ஏழைங்கிறது அடையாளம் கிடையாது. ஓகே, ஒரு உழைக்கும் வர்க்கம் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு ஒடுக்குமுறை நிகழுது, அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸை நீங்கள் கொடுக்கணும்னா அவங்க உழைக்கும் வர்க்கமா இல்லையாங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறது அங்கே கேட்டகரி கிடையாது. அப்போ இது வந்து டோக்கனிசத்துக்கு வழிவகுக்குது, ரிசர்வேஷனை வந்து டோக்கனிசமாக மாற்றுதா? எஸ், என்னன்னா நீங்கள் ஒரு ஒரு ஜெண்டர் வைஸ் ஒரு பெண் ஒடுக்கப்படுகிறாள், அப்போ பெண்ணுக்கான நீதினு பேசுறீங்கன்னா அது பெண்ணுக்கான நீதி மட்டும்தான். அப்போ அதில் கேட்டகரிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து முழுமையாக பெண்ணுக்கான நீதியை கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுங்க, அந்த அடிப்படையில் தான் அது வருது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு சமூக பிரச்சனைக்கான தீர்வு, ஒரு நூற்றாண்டு கால சோஷியல் இன்ஜஸ்டிஸ்க்கான ரெமிடி. அது பொலிட்டிக்கல் இன்ஜஸ்டிஸுக்கோ அல்லது இன்னும் சொல்ல போனால் எக்கனாமிக்கல் இன்ஜஸ்டிஸ்க்கான ரெமிடி கிடையாது. பொருளாதார அடிப்படையில் நீங்கள் ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வெவ்வேறு திட்டங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது. அது ரிசர்வேஷன் இஸ் நாட் அ பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம், இட்ஸ் எ சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராம். இதுதான் அடிப்படை. இப்போ இந்த இடத்துலேருந்து தான் நமக்கு எங்கே வருதுன்னா, நீங்கள் கிரீமி லேயர்னு ஒரு லேயரை கொண்டு வந்து காம்படிட்டிவாக எல்லாமே மாறிடுச்சு. காம்படிட்டிவாக மாறின நிலமையில் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிராக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கம்பல்ஷனை போட்டு இருக்கும் பொழுது அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை அஃபோர்ட் பண்ணக்கூடியவன் இருக்காங்கல்ல, அவனை தூக்கி வெளில வச்சுருவீங்க. மிச்சவங்க அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க தான் இருக்கிறாங்க, அவங்கள யூஆர் இன்எலிஜிபிள்னு தூக்கி வெளில வச்சிடுறீங்க. அப்போ வேக்கண்ட் சீட்டை ஜென்ரலுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறீங்க. இந்த மோசடிங்கிறது இங்கே ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது ஓபிசியில், ஏன்னா இங்கே கிரீமி லேயர் வச்சிருக்கிற காரணத்தினால். இப்போ நீங்கள் இதையே எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க எஸ்சி எஸ்டிக்கும் அப்படின்னா, இதே யா ஹூ ஆர் ஏபிள் டு அஃபோர்ட்னா என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் கிடையாது, ஏதோ அவங்க கொஞ்சம் ஒரு ஒரு கோச்சிங் போகிற அளவுக்கு இருக்கும். அப்படி யூபிஎஸ்சி எக்ஸாமே வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்களுக்கும் சென்ட்ரு போகிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போது நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை கிராப் பண்ணக்கூடிய முடிகிற எபிலிட்டி உள்ளவங்களை தூக்கி வெளில போட்டுட்டு அந்த எபிலிட்டி இல்லாதவங்களை வச்சு நீங்கள் போட்டியை நடத்திட்டு யூ ஆர் இன்எலிஜிபிள், உனக்கு குவாலிட்டி இல்லை, உன்னால் காம்படிட் பண்ண முடியல, வெளில போ அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் விபி சிங் சொன்ன கோட் தான், இது மெரிட்டுக்கு எதிராக இருக்கே நீங்கள் ஓபிசி கொண்டு வருதுன்னு கேட்டபோது, இட்ஸ் நாட் அகெயின்ஸ்ட் மெரிட், இட்ஸ் அன் எஃபோர்ட் டு பிரிங் அப் த மெரிட்னர். அப்போ ரிசர்வேஷனே வந்து மெரிட்டை வந்து மெருகேற்றுறதுக்கு தான், அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் ஒரு சொசைட்டியே மெரிட்டோரிய சொசைட்டியாக மாற்றுறதுக்கான அட்டெம்ப்ட்டு தான் ரிசர்வேஷனை தவிர மெரிட்டுங்கிறத காலி பண்ணுறதுக்கான அட்டம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த மெரிட்டுங்கிற டேர்மே ஒரு ரிலேட்டிவான டேர்ம், அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதுதான் மெரிட்னு உங்களுக்கு ஒன்று மெரிட்டாக இருக்கும், எனக்கு ஒன்று மெரிட்டாக இருக்கும். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறையாக படிக்கிறவனுக்கு இருக்கிற மெரிட் வந்து ஒரு தலைமுறையில் மட்டும் படிச்சுட்டு வரணும் மெரிட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாதுல்ல. அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி பல நூற்றாண்டு இன்ஜஸ்டிஸுக்கு ஒரு தலைமுறையிலேயே தீர்வு கிடைச்சிடணும் அப்படின்னு நம்ம நம்புறது எந்த வகையில் நியாயம்னு நமக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனால் இது இப்போ உங்களுக்கு வந்து ஹையர் கோர்ட்ஸில் இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேஷன் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அங்கே பெண்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லை, பட்டியலினத்தோருக்கு, பழங்குடியினருக்கு, பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அந்த தருணங்களில் பல்வேறு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, 250-300 குடும்பங்கள் தான் இந்தியாவுடைய ஹையர் கோர்ட்ஸ் எல்லாம் ரூல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போது அங்கே முதல்ல இதை அப்ளை பண்ணணும்ல. ஆமாம், நம்ம அதுக்கப்புறம் தானே ஏன் ஒரு வீட்டிலேருந்தே இன்னொருத்த வரான் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க முடியும். இப்போ நம்முடைய கேள்வியெல்லாம் இருக்கிற 50% நீங்கள் வந்து இன்னும் முழுசாக கொடுக்கல. ஓபிசி வந்து செக்ரட்டரியேட்டில் எவ்வளோ இருக்கிறாங்க, கேபினெட் செக்ரட்டரியில் 1% கூட கிடையாதுல்ல. இல்லை இல்லை, ப்ரொமோஷன்லாம் ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது, அது வந்து மெரிட்டோக்ரசி இல்லையா. என்ட்ரி லெவலில் வந்து ஃபில் பண்ணிட்டீங்களா, 16% தாண்ட முடியல, கிளாஸ் ஃபோர்லலாம் 27% வச்சுருக்கீங்க, 27% வந்துருச்சா? இல்லை இல்லை, எஸ்சி எஸ்டி வந்து அவங்களுக்கான இதுவரைக்கும் அலாட்டட் ப்ரொபோர்ஷன் வந்துட்டாங்களா, அதுவே வரலை. ஏன் வர முடியலன்னா, நீங்கள் வந்து யாரெல்லாம் அஃபோர்டபுளோ அவனெல்லாம் இன்எலிஜிபிள்னு தூக்கி வெளில வச்சிடுறீங்க ஓபிசியில். ஆமாம், அதனால் அவங்களால அந்த இடத்த அட்டைன் பண்ண முடியல. அப்போது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிரீமி லேயர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது சீட்ஸை மறைமுகமாக
ஜென்ரலுக்கு தள்ளுறது தானே தவிர வேற எந்த வகையிலும் இது உதவாது. இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு வந்து இங்கே அண்டர் ப்ரிவிலேஜ் இருக்கு, மார்ஜினலைஸ்டு சொசைட்டிக்கு மேல அக்கறை இருக்கு அப்படின்னா மூன்று தீர்வுகள் இருக்கு. ஒன்று, ராகுல் காந்தி சொல்றது தான், இந்த லிமிட் 50ங்கிறத உடைங்க, உடைச்சிட்டு அந்த ரிசர்வேஷனுக்கான டோட்டல் பர்சன்டேஜ் அதிகப்படுத்துங்க, இன்னொரு புதிய பாப்புலேஷன் உள்ள வரும். இது ஒன்று. ரெண்டாவது, எப்போ இந்தியாவில் ரிசர்வேஷனுங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டதோ அந்த காலகட்டத்திலிருந்து கவர்மெண்ட் வந்து புதிய புதிய ஜாப்ஸை கிரியேட் பண்ணுறதுலேருந்து வெளில போக ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் தனியார் மயமாக்க ஆரம்பிச்சிட்டோம். மோடி அதை தீவிரப்படுத்திட்டார், ஒரு பங்கு நடந்துட்டு இருந்ததை 10 பங்கு ஆக்கிட்டார். அப்போ என்ன அர்த்தம், நீ கவர்மெண்ட்ல சீட்ஸ் இருந்தால் தானே நீ ரிசர்வேஷன் கேட்ப அப்படிங்கிற நோக்கம். அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகப்படுத்துங்க, காலேஜா நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகப்படுத்து, போஸ்டிங்ஸா நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் அதிகப்படுத்து. மூணாவது, தனியார் துறையில் இடஒதுக்கீடு. அப்போது இதுவரைக்கும் இடஒதுக்கீட்டால் பலன் பெறாத ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்கிறீங்கல்ல, அதை வந்து நீங்கள் ரிசர்வேஷன் அளவை உயர்த்துவதன் மூலமாகவும் இடங்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதன் மூலமாகவும் இதுவரைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்படாத தனியார் நீதித்துறை உள்ளிட்ட இடங்களில் இடஒதுக்கீடு கொடுப்பதன் மூலமாகவும் மட்டும்தான் நிறைவேற்ற முடியுமே தவிர கிரீமி லேயர் அதை சாதிக்காது. ஓகே, இல்லை இப்போ பிரைவேட்டைசேஷன் வந்து இது எப்படி ரெசிக் பண்ணுது? இப்போ அதானி வந்து ஒரு துறைமுகத்தை வாடகைக்கு எடுத்து நடத்துகிறாரு அல்லது சொந்தமாக விலைக்கு வாங்குறாரு. இப்போ முந்திரான ஒரு துறைமுகத்தை வாங்கியிருக்காருன்னா அங்கே இருக்கிற மூட்டை தூக்கும் வேலையிலேருந்து கரியல்லி போடுறதுலேருந்து அவ்வளோ வேலை வந்து ஒரு ஏழை ஓபிசிக்கு தானே கிடைக்க போகுது. அந்த இடத்துல எங்கிருந்து இவங்க பாதிக்கப்பட போகிறாங்க? எல்லாருக்கும் வேலையை அதிகப்படுத்தி தானே கொடுக்குது அப்படின்ற ஒரு வாதத்தையும் கொண்டு வராங்க. அதாவது மேனுவல் ஸ்கேவஞ்சிங்கை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சாதி வந்து ஸ்கேவஞ்சிங்ஸில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களெல்லாம் எம்ப்ளாய் பண்ணிட்டோம்னு அர்த்தமா? இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அதிகாரம் மிக்க முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் எங்கள் ஆட்கள் எவ்வளோ இருக்கிறாங்க? எங்கள் ஆட்கள் நான் சொல்கிறது ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் இவங்க எல்லாரையும் சேர்த்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் முடிவெடுக்கக்கூடிய இடங்களில், அது போத் இன் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட், பேங்க்கில் எடுத்துங்க, எல்லாத்துலையும் எடுத்துங்க. இல்லை ஏன் அவங்க அந்த இடத்துக்கு போகணும்? யார் இருந்தாலும் அவங்களுக்கான திட்டத்தை செயல்படுத்தினா தானே சரியாக வரும். அப்படி பார்க்க முடியாது. இந்த நாடு அவர்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாதுல்ல. இந்த நாட்டில் வரி கட்டுறது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் கிடையாது. இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டம் ஒரு குறிப்பிட்ட சாதியால் முன்னெடுக்கப்படலை. எல்லோரும் சேர்ந்து தான் இந்த நாட்டுக்கு விடுதலை பெறணும்னு போராடினாங்க, எல்லோரும் சேர்ந்து தான் வரி கட்டுறாங்க. இன்னொன்று, இந்த நாடு என்னதுன்னு நான் உணரணும்னா எனக்கான ரெப்ரசன்டேஷன் என்னங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ இட்ஸ் அன் இன்க்ளூசிவ்ங்கிற ஃபீல் ஒருத்தனுக்கு வரணும்னா நீங்கள் அவனுடைய ஆள் யாரையா ஒருத்தர் கொண்டு உட்கார வைக்கணும்ல. இப்போ இது இந்த இன்ஜஸ்டிஸை நீங்கள் களையிறதுக்கு முயற்சி பண்ணல. ஓகே, அதுதான் இதில் இந்த தீர்ப்புலேயே வந்து அதெல்லாம் அந்த க்வெஸ்டின்லாம் வரல. அந்த நீங்கள் இடஒதுக்கீடு வேணுமா வேணாமாங்கிறதுலாம் அது ஒரு கமெண்ட் தான் வந்து இடஒதுக்கீடு வந்து சாதியை வளர்க்குது அப்படின்னுட்டு சாதி சான்றிதழை கிழிச்சு போட்டால் சாதி ஒடிஞ்சிரும்னு ஒரு கமெண்ட் இருக்கும் இல்லையா? அதில் அந்த பங்கஜ் மிட்டல் தான் அதை சொல்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் அது. அதெல்லாம் கமெண்ட்ஸ், அதுக்கெலாம் நம்ம ஒன்றும் இது கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அது வந்து சமூக நீதி பார்வையிலிருந்து வரக்கூடியது அல்ல. ஏன்னா சாதி சான்றிதழ் உருவாக்குவதற்கு முன்பும் இந்த நாட்டில் சாதி இருந்துச்சு. 1901 சென்செக்ஸில் சாதிகளுடைய தொகுப்பு எடுக்கிறாங்க. அதில் வந்து தீண்டுவதால் தீட்டுப்படுத்தும் சாதி, தீண்டாமலேயே தீட்டுப்படுத்தும் சாதி அப்படின்னு வச்சுருக்கீங்க. தீண்டுவதால் தீட்டுப்படுத்தும் சாதி புரியுது, அதனால் தீண்டாமலே தீட்டுப்படுத்தும் சாதி, பார்த்தாலே தீட்டு, பார்த்தா தீட்டு, தொட்டா தீட்டு, நடந்தா தீட்டு, மூச்சு காத்து பட்டா தீட்டு, இப்படி ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம்ல. இதை என்ன எப்போ எந்த காலத்தில் உருவானுச்சு? வெள்ளக்காரன் வந்த பிறகு உருவானதா அது? அப்போது இல்லை, அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வர்ணாசிரமம் தான் இருந்துச்சு. வெள்ளக்காரங்களும் முகலாயர்களும் வந்ததுக்கப்புறம் தான் இது பல சாதிகளாக பிரிஞ்சு போச்சு, இவங்க அதை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க. இல்லை, இந்த ஆர்டர் சொசைட்டி இங்கே இருக்கக்கூடிய ப்ரிவைலிங் கண்டிஷன் தான் உருவாக்குனுச்சு தவிர இனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து உருவாக்கிட்டு போல. அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சான், இங்கே இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சான். அதுதான் இன்னொன்று, இன்னைக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அதை பார்க்கணும். இன்னைக்கு பவரில் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஜென்ரலில் ஒரு கேண்டிடேட், இடபிள்யூஎஸில் ஒரு கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இதில் ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயும் மெயின் எக்ஸாம்லேயும் ஒரு ஓபிசி இடபிள்யூஎஸை விட கூடுதலாக வாங்குறாப்புல, ஆனால் இன்டர்வியூவில் அவருக்கு குறைஞ்சிடுது. ஆனால் இடபிள்யூஎஸ் கேட்டகரியை சேர்ந்த ஒருத்தர் ப்ரிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ்லேயும் மார்க் கம்மியாக இருக்காப்புல, இன்டர்வியூவில் கூடுதலாக வந்துடுது. ப்ரிலிம்ஸும் மெயின்ஸுங்கிறது டேட்டா பேஸ்டு, நீங்கள் பேப்பரை என்றைக்கு வேணாலும் எடுத்து பார்க்கலாம். இன்டர்வியூவில் நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன அது வந்து ரிலேட்டிவ்ல, அது இன்டர்வியூ எடுக்கக்கூடியவனுடைய பார்வையிலிருந்து வர்றது தானே. அப்போ நீங்கள் அது எதனால் அப்படி வருது, அதை நம்ம என்றைக்காவது அட்ரஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை இல்லை, நீங்கள் அதை நான் அதை வந்து அது ஒரு இல்லீகல் அஃபேர் அந்த மாதிரி விஷயத்துக்கே போக வேண்டாம், அதை லீகலாகவே பார்ப்போம். ஒரு ஒரு இன்டர்வியூவை அட்டன் பண்ணுறதுங்கிறது ஒருத்தனுடைய இன்டர்பர்ஷனல் ஸ்கில்லேருந்து வரக்கூடியது, அவனுடைய ஆளுமை தொடர்புடையது, அவன் வளர்கிற சூழல் தொடர்புடையது. ஒரு மார்க் எடுக்கிறான் அப்படிங்கிறத அவன் மனப்பாடம் பண்ணலாம், படிக்கலாம், புரிஞ்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம்.
ஆனால் ஒருத்தரை எதிர்கொண்டு பேசி ஒரு இன்டர்வியூவில் ஸ்கில்லை எக்ஸிபிட் பண்ணுறது அப்படிங்கிறது அவன் பிறப்பிலிருந்து வளரக்கூடிய சூழலை பொறுத்து. அப்போ இடபிள்யூஎஸ் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தன் ஏழையாகவே இருந்தாலும் அவனுக்கு அந்த ஸ்கில் இருக்கு. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் பணக்காரனாகவே இருந்தாலும் அவனுக்கு அந்த ஸ்கில் வரலன்னா அது அந்த சோஷியல் கண்டிஷனுடைய பிரச்சனை தானே தவிர அவனோட பிரச்சனை இல்லைல்ல. ஓகே, அதுக்கு என்ன ஜஸ்டிஸ் நம்ம செய்ய போகிறோம்? ரைட், இப்போ இதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த ரிசர்வேஷன் அப்படின்றத பாதுகாக்கிறதா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள சப்கிளாசிபிகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பேசுகிறோம். ஆனால் இந்த உள்ளிடஒதுக்கீடு குறித்து பேசும் பொழுது இவ்வளவு சமூக நீதி கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த நீதிமன்றம் வந்து இடபிள்யூஎஸ் கோட்டாவை பற்றி பேசும்பொழுது அங்கே மற்ற ரிசர்வேஷன்ஸை பற்றி கொடுத்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாகத்தான் இருந்தது. நீங்களே சுட்டி காட்டியது போல் தொடர்ந்து இது மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. தீர்ப்புக்கு தொடர்பில்லாத இந்த கமெண்ட்ஸ் வந்து எதனால் வருது? ஒரு பக்கம் இது வந்து லெஜிஸ்லேச்சரை ஓவர் பண்ணுற மாதிரி இல்லையா? இப்போ லெஜிஸ்லேச்சர் வந்து தவறுகள் செய்யும் பொழுது கேள்வி கேட்க வேண்டியது நீதிமன்றத்தின் பொறுப்பு. தானே லெஜிஸ்லேச்சராக மாறுவது, 50% சீலிங் லிமிட் வைக்கிறது அல்லது உள்ளிடஒதுக்கீடு கொடுக்கலாமா கூடாதா அப்படின்றத வந்து தானே வந்து ஓவர் ரூல் பண்ணுறது அப்படின்றத வந்து லெஜிஸ்லேச்சரை ஓவர் ரைட் பண்ணுறதா எடுத்துக்கிறதா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அந்த டிபேட் வந்து ஒரு லாங் டைம் டிபேட். இப்போ இவங்க வந்த பிறகு அதை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. எது பார்லிமெண்ட் பெருசா இல்லை ஜுடிஷியரி பெருசா அப்படிங்கிற கேள்வியை இவங்க வந்த பிறகு தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் இந்த இடபிள்யூஎஸ் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது குஜராத் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட ஒரு அட்டம்ப்ட். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்திரா சஹானி வழக்கிலேயே 10% இடபிள்யூஎஸ் கொடுக்குறதையும் சேர்த்து தான் விசாரித்தாங்க. இந்திரா சஹானி வழக்கு வந்து அதை வந்து ஓவர் ரூல் பண்ணிடுச்சு, கிடையாது அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் படி ஒரு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சோஷியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் அப்படிங்கிற வெவ்வேறு கேட்டகரியில் எஜுகேஷனையும் சொசைட்டி சோஷியல் பேக்வர்ட்னஸ் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் இது ரெண்டு மட்டும்தான் கேட்டகரிங்கிறத இந்திரா சஹானி வழக்கில் தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணி சொன்னது. அதனால தான் இப்போ வந்து இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அது தனி, நீங்கள் அதோட இதை குழப்பிக்காதீங்க, அது தனி, இது வந்து பியூர்லி எக்கனாமிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்னா நீங்கள் எக்கனாமிக் பேசிஸில் கொடுக்கலாம், இது சோஷியல் இன்ஜஸ்டிஸ்க்கான ரெமிடிங்கிறப்போ நீங்கள் சோஷியல் பேக்வர்ட்னஸ் அடிப்படையிலையும் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் அடிப்படையிலையும் தான் கொடுக்க முடியும். இது ஒன்று. அதில் இன்னொன்று, நீங்கள் ஒரு ஒரு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் எடுத்துப்போம், அவங்களுடைய லிமிட் 800,000 ரூபாய் நினைக்கிறேன். இந்த 800,000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தன் ஏழை, ஒரு சீட்டு தான் இருக்குது. நீங்கள் அவன் ஏழ்மை காரணமாக தானே அந்த இடத்த அவனுக்கு கொடுக்குறீங்க. அவனுடைய சாதி ரீதியாக அவன் பிற்படுத்தப்பட்ட தன்மைக்காகவோ அல்லது அவருடைய சாதி கல்வி வேலை வாய்ப்பிடங்களில் சரியாக ரெப்ரசன்ட் ஆகலை அப்படிங்கிற காரணத்துக்காக கொடுக்கல. ஹீஸ் புவர், அதனால அந்த இடத்த கொடுக்குறீங்க. அதுதான் இடபிள்யூஎஸ்னுடைய அடிப்படை தத்துவம். நீ 800,000 சம்பாதிக்கிறவனுக்கு அந்த இடத்த கொடுப்பீங்களா, 400,000 சம்பாதிக்கிறவனுக்கு அந்த இடத்த கொடுப்பீங்களா? ரெண்டுல யார் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்க போகிறீங்க. அப்போது 400,000 சம்பாதிக்கிறவனோட 800,000 சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குல்ல, எக்கனாமிக்கல் ப்ரிவிலேஜ் இருக்குல்ல, அந்த ப்ரிவிலேஜ்னால தான் நான் அந்த சீட்டை கெயின் பண்ணுறேன். இப்போ அது உங்களுக்கு குவஸ்டினாக வர மாட்டேது. ஓகே, அப்போ வந்து சமூக ரீதியிலான இடஒதுக்கீட்டில் தான் இவங்க அது ஏதோ ஒரு ஒரு மெர்சி ஆக்ஷன் மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் பல நாடுகளில் வந்து வரலாற்று ரீதியிலான ஒடுக்குமுறைகளுக்கு வந்து 5 தலைமுறை, 6 தலைமுறை, 10 தலைமுறைக்கு வந்து பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் பொது மன்னிப்பு கேட்ட வரலாறுலாம் உண்டு. இங்கே நம்ம அதெல்லாம் கூட கேட்கல, ஜஸ்டிஸை கொடுங்கிறோம். அந்த ஜஸ்டிஸே நீங்கள் மெர்சி பரிதாபம் போனா போகுது அப்படின்னு கொடுக்குற மாதிரியான ஒரு அப்ரோச்ல இருந்து கொடுக்கறதுனால வர விளைவு அதெல்லாம். கலைஞர் இதை எப்படி கன்சீவ் பண்ணாரு, கலைஞர் இதை எப்படி இது பண்ணாரு? இல்லை, கலைஞருக்கு இதில் என்னன்னா, அவர் நான் முன்னாடியே சொன்னது போல அவர் கொண்டு வந்த எந்த இடஒதுக்கீட்டையும் யாராலும் தொட முடியல. அது ரூரல் கோட்டாவாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு சர்வீஸ் கோட்டாவாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், எஸ்சி அருந்ததியராக இருக்கட்டும், பிசி முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏன் தொட முடியலன்னா ஒரு கடுமையான வலுவான டேட்டா பேக்குடு அட்டம்ப்ட். இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாலேயும் தரவுகள் இருக்கு. நீங்கள் இப்போ இன்னைக்கு வந்து ஒன் இயர் ரிசர்வேஷனில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி 10.5% உள்ளிடஒதுக்கீடுன்னு கொடுக்குறாரு. கடைசி நேரத்தில், அதாவது ஒரு லாஸ்ட் அட்டம்ப்ட், மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் அதை நிறைவேற்றிட்டு போகிறாரு. அதற்கான ப்ராப்பர் ஜிஓவே வந்து திமுக அரசு வந்த பிறகு தான் போடப்பட்டது. அப்போ எந்த அடிப்படை பேக்கப்பும் டேட்டா பேக்கப்பும் இல்லை. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த இடஒதுக்கீடு நிற்கல. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு பொலிட்டிக்கல் அட்டம்ப்ட். அந்த காலகட்டத்திலேயே ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், ஜெயக்குமாராக இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து இது 6 மாதத்துக்கு தான் இடைக்கால ஏற்பாடு தான் அப்படிங்கிறது வெளிப்படையாக பேட்டி கொடுத்தாங்க. அது வந்து அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக இவர் நடத்திய ஒரு நாடகம். அதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் டேட்டாவை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த டேட்டாவை எடுக்கணும், எங்கே போய் எடுக்க போகிறீங்க? சர்வே மூலமாக எடுக்கலாம், சென்செக்ஸ் மூலமாக எடுக்கலாம்.
சர்வே மூலமா எடுத்தா சஃபிஷியன்ட் டேட்டாவை கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய பேக்வர்ட்னஸ் ப்ரூவ் பண்ற அளவுக்கு கேஸ்ட் சர்வேல இருந்து டேட்டா வரதில்லை. இதுதான் பீகாரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, பீகார்ல அந்த அரசு சர்வே எடுத்தது தப்புன்னு நீதிமன்றங்கள் சொல்லலை. அந்த சர்வே அடிப்படையில் நீங்க ஒரு டேட்டா எடுத்தீங்கல்ல, அந்த டேட்டா இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ப்ரூவ் தேர் பேக்வர்ட்னஸ். அவங்களுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மையை நிரூபிக்கிறதுக்கு போதுமானதாக இல்லைங்கிறது தான் அதனுடைய ஆர்கியூமெண்ட், அதனுடைய தீர்ப்பு. அப்போ நீங்க இங்கே சர்வே எடுத்தீங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மையை ப்ரூவ் பண்றதுக்கு அது சஃபிஷியன்ட் டேட்டாவே இருக்க போறது கிடையாது. அப்ப ஆனா உங்களுக்கு வந்து எஸ்சி அருந்ததியரும் பிசி முஸ்லிம்ஸும் நிக்குதுன்னா அதற்கு ஒரே காரணம், அது சென்செக்ஸ் டேட்டாவில இருந்து டெரைவ் பண்ணப்பட்டது. நீங்க வந்து ஓபிசிக்கு மட்டும்தான் சென்செக்ஸ்ல நம்ம தனியா டேட்டா எடுக்க மாட்டோம், எஸ்சியை வந்து தனியா தான் கணக்கெடுப்போம். அப்போ 2001 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் ஜனார்த்தனன் கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுக்குது. தமிழ்நாட்டில் 1,18,57,000 எஸ்சி மக்கள் இருக்கிறாங்க, அதுல 1,60,000 பேர் வந்து அருந்ததியருங்கிற இந்த தொகுப்புல வராங்க அப்படிங்கிற அக்யூரேட் டேட்டா நம்பரோட நமக்கு இருக்கு. நீங்க அதே தான் முஸ்லிம்ஸ்க்கும், ரிலீஜியஸ் மைனாரிட்டியை நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனியா தான் நம்ம வந்து நம்பர்ஸை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அதுவும் 2001 சென்செக்ஸ்ல இருந்து டெரைவ் பண்ணிட முடியுது. இன்னைக்கு வன்னியர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எதனை எங்க போய் நீங்க டெரைவ் பண்ணுவீங்க? சென்செக்ஸ்ல டெரைவ் பண்ணா தான் அது அக்யூரேட் டேட்டாவா இருக்கும். எஸ்சி அருந்ததியர் நின்னது போல, பிசி முஸ்லிம்ஸ் நின்னது போல அது நிக்கணும்னா நம்ம சென்செக்ஸ்ல இருந்தா டெரைவ் பண்ணுவோம். அப்ப சென்செக்ஸ் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசிட்ட இருக்கு. மாநில அரசிட்ட சர்வே தான் எடுக்கலாம். சர்வே எடுத்தீங்கன்னா இன்சபிஷியன்டா போயிடும். இப்ப சஃபிஷியன்டா லாங் டைம்ல நிக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் இதுல கொடுக்கணும்னா சென்செக்ஸ் அடிப்படையில அந்த சென்செக்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஒரு கமிஷன் போட்டு அதை ஆய்வு செய்து டேட்டாவை வச்சு ப்ரூவ் பண்ணிட முடியும். ஓகே, அது வரைக்கும் இது வந்து பேட்டில் போக போகுது. அதனாலதான் கலைஞரால வந்து அவர் கொண்டு வந்ததை ஏன் ஒன்றும் பண்ண முடியலன்னா இட்ஸ் ஃபுல்லி டேட்டா பேக்ட். சும்மா ஒரு எமோஷனல் எலிமெண்ட் மட்டும் இல்லை. அவர் வந்து கலைஞர் வந்து நான் வந்து இந்த அருந்ததி இடஒதுக்கீட்டை வந்து தலை மீது தூக்கி வைத்து ஆடுகிறேன்னு சொன்னார். எஸ், அது அவருக்கு எமோஷனலான விஷயம்தான். அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் இறுதி நாள் வரைக்கும் தன்னுடைய ஆச்சிறந்த சாதனைகளில் ஒன்றா இதை சொல்லிட்டு இருந்தார். அதுலலாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் இதை வெறும் பியூர் எமோஷனலாக மட்டும் அணுகலை, சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணார். ஒருவேளை வெறும் எமோஷனலாக மட்டும் அணுகிருந்தார்னா 92 இந்திரா சஹானி ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் பேஸாக வச்சு டேட்டா இல்லாமல் இந்த இடஒதுக்கீடு அவர் கொடுத்துருப்பார். அவர் வெயிட் பண்ணி ஜனார்த்தனன் கமிஷன் போட்டு டேட்டாவோட அதை கொடுக்குறாருன்னா அதை சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணதோட விளைவு. ஒருவேளை சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணாமல் பிளைனாக கொடுத்துருந்தா இந்த ஜட்மெண்ட்டில் அது அடிபட்டு போயிருக்கும். ஏன்னா இந்திரா சஹானி என்னுடைய அந்த நோனி டேட்டா ஃபார் எஸ்சிங்கிறது முழு தொகுப்புக்கு மட்டும்தான், உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு அது பொருந்தாதுங்கிறது இந்த தீர்ப்பு. அப்போ கலைஞர் வெறும் எமோஷனலாக மட்டும் அணுகாமல் இதை சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி தான் இந்த தீர்ப்பு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. கலைஞர் கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீடு அப்படின்றது அன்று எதிர்த்த பலரும் கூட இன்றைக்கு அதை புரிந்து கொண்டு ஆதரிக்க ஒரு நிலைக்கு மாறி இல்லை, ஆதரிக்க வேண்டிய அரசியல் நெருக்கடி ஏற்பட்டு. எஸ், இப்போது இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு தமிழ்நாடு அரசு கலைஞர் காலத்தில் எடுத்த முடிவை வந்து என்டார்ஸ் பண்ணியிருக்கு. நிச்சயமாக அந்த சமூகத்தினுடைய மக்களும் பிரதிநிதிகளும் கலைஞருக்கு இதை வந்து ஒரு ட்ரிபியூட்டாகவே கடந்த 2 செலுத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த சமூக நீதி கண்ணோட்டத்துக்கு அவருக்கும் இந்த நேர்காணல் மூலமாக நன்றியை சொல்லிக்கொள்வோம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.